One of the introductions, Rangaji mentioned about you, that you know how to get that pass mark in Vedanta. Please share with us that minimum pass mark for us to achieve that. Nice question. என்னன்னா வேதாந்தத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா இப்போ வந்து நிறைய, அதாவது நம்ம பரம்பரையிலையும் சரி வெளிலையும் சரி, there are lot of things are there. சான்ஸ்கிரிட் படிக்கலாம், வியாக்கரணம் படிக்கலாம், கார்த்தால இது ஆன்லைன்ல வந்து ராமாயணம் சேன் பண்ணலாம், எது என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய இருக்கு. இதுல என்ன பெரிய பியூட்டினா நம்மளுடைய மைண்டுக்கு ஏதாவது ஒன்று அட்ராக்ட் ஆகிடும். வேதாந்தா கிளாஸ்லயே இப்போ வந்து ஆர்ஜவம், அஹிம்சா, சாந்தி, இது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், மீதியில் தான் வீக்காக இருப்போம். நம்ம எது ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த கிளாஸை திருப்பி திருப்பி கேட்போம், நம்மளே தட்டிப்போம், ஆக நான் சூப்பர், நான் சூப்பர் அப்படின்னு. அது மாதிரி வேதாந்தா படிக்கிறபோது வியாக்கரணம், இது அப்புறம் என்ன கிராமரு, சான்ஸ்கிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து பயங்கர வெஸ்டர்னுடைய இதெல்லாத்தையும் எடுத்து போடுறது, இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் எதையாவது ஒன்று மைண்டு ஃபிக்ஸ் ஆகி தாத்பரியத்தை விட்டுரும், மகா வாக்கியத்தை விட்டுறோம், நான் பிரம்மன் புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாம் சுத்தும். கடைசி வரைக்கும் புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்கும், நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா, அப்புறம் எதை பற்றி பேசினாலும் நம்மளால் பேச முடியும், அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நமக்கே ஒன்று எடுத்து வச்சிருப்போம், நம்ம வந்து பயங்கரமாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி எவனுமே அனலைஸ், அது மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லா ஆப்ஸ்டக்கிள். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, இதுனே இது சம்சாரம்னு சொல்கிறாங்க, சம்சாரம்னா ஃப்ரீடம்ன்றாங்க, ஃப்ரீடம்னா தட் ஐ எம் நாட் பவுண்டு. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு பாண்டேஜ் இருக்குது, நான் ஒரு என்னை வந்து எதிர் சின்னதாக நினச்சிக்கிறேன், இல்லை நான் என்னை பெருசாக நினச்சிக்கிறேன், எனக்கு வந்து ஒன்று வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு இது ஏதோ ஒன்று ஆணும் போல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது. இதுலாம் இல்லாது அப்படின்னு சொல்கிறதே சாஸ்திரம். அது எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது, இது மட்டும்தான் ஃபோக்கஸ். அப்போ அதுக்கு உபநிஷத் படிக்கணும், மகா வாக்கியம் படிக்கணும், அதுக்கு சாதன சதிஷ்டையம் வேணும், அதுக்கு ஸ்ரத்தா வேணும், குரு சொல்கிறத கேட்கணும், இவ்வளோதான் இருக்குது மொத்த ஸ்டே இதுவே. அதனால இதுக்குள்ளேயே நான் ட்ராவல் பண்ணேன். இப்போ சொன்னார் இல்லையா குருஜி, இப்போ குருஜி அப்படின்னா குருஜி அந்த வேர்டுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம், லிட்டரலி அடிமையாக இருக்கணும். நான் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருப்பேன் அவருக்கு, அவர் என்ன சொன்னாலும் லிட்டரலி அடிமை. நீ இப்போ இவ்வளோ பேரை பார்த்துருக்கல, இப்போ லாவண்யாச்சி இந்த டேபிள் எல்லாம் இது பண்ணிட்டு உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க, கயிறு போட்டு கொடுத்துருங்கன்னா கொடுத்துடணும். அந்த இப்போ இந்த படம் சிவாஜி படத்தில் வந்து கயிறு போட்டால அது மாதிரி கயிறு போட்டு கொடுத்துடணும். அதை மாதிரி மனப்பான்மை எனக்கு இருக்கா, இப்போ கொடுத்துடணும்னா இப்போ கேட்க போகிறது இல்லை, எந்த குருவும் கேட்க மாட்டான். அதை மாதிரி மனப்பான்மை நிஜமாக இருக்கா எனக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தான் தெரியும். நான் எனக்கு அந்த மனப்பான்மை இருந்தது, இப்போ ஒரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். அவர் வந்து நான் வந்து கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கிலாம் பாம்பா வீடெல்லாம் கட்டேன் ஒரு இதுவாக. அப்போ வந்து ஏதோ ஆசிரம கிஷம்லாம் தேவைப்பட்டது. அப்போ திடீர்னு ரெண்டு பேரும் பேசியிருந்தோம், ஏதோ இந்த வீடு ஏதோ வாங்கின்னு போய் ஒரு நானே பெரிய அப்போ நிறைய லோன் அப்படியே ஒரு தாண்டி ஒரு 50 லட்சம் ரூபாய் அதுலேருந்து ஏதாவது வரும் அப்படின்னா அதை அப்படியே கொடுத்துடலாமா, எதை கொடுத்துருவோம் அவருக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்கிறதுனா அந்த குருவுடைய கிரேஸ் வந்து பயங்கரமாக வேலை பண்ணும். நம்ம வந்து எப்போ எதையும் கொடுக்கறதுக்கும் எதையும் விடுறதுக்கும் ரெடியாக இருக்கோமோ அப்போ கிரேஸ் பயங்கரமாக வேலை பண்ணும். இது மேலே பெரிய ட்ரஸ்ட் இருக்கணும், இப்படி நடக்கும் அப்படின்னு. நீ நம்ம குருநாதர் சொல்லி நீ கொடுத்துட்டே இருப்பான், வந்துகிட்டே இருக்கும், ஆனால் வரணும்னு கொடுத்தா வராது, கொடுக்க நீ வந்து எனக்கு வரணும்னு கொடுத்தீங்கன்னா வராது அப்படின்னு முன்னாடி சொன்னார். அது மாதிரி எனக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிச்சைக்கார புத்தி இல்லாமல் வேதம் சொல்கிறது செய்கிறேன், குருன்னா என்ன சொல்கிறதும் செய்வேன், ஒரு சாஸ்திரம் படித்தேன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இது அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ, எங்கே கூப்பிட்றாங்களோ, எப்போ கூப்பிட்றாங்களோ, எப்படி அடிக்கிறாங்களோ, எப்படி திட்டுறாங்களோ, இது வந்து ஜி இதெல்லாம் என் ஃபேமிலி, நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சனு, இப்போ என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மேட்டரெல்லாம் எங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு பர்சன், எங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து உங்ககிட்ட சொல்லுவோம், அப்போ நீங்கள் அதுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ப்ராப்ளம் வரும் திருப்பியும். அது மாதிரி இந்த சைக்காலஜியோ இந்த அது மாதிரி கிடையாது, இது வேதாந்தா லைஃப் இது டிஸ்கஷன் எல்லாம் ஒன்றா போகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் மைண்ட் ஆப்ரேஷன், ஈகோ ஆப்ரேஷன். ஸோ ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேதாந்தம் படித்தேன்னா அது வேலைக்கே ஆகாது. ஜி நான் என்னோட நான் படித்தேன்,
நான் அப்படியே படிச்சேன்னா, அதுக்கப்புறம் தத்துவபோதம் படிச்சேன்னா, ஆத்மபோதம் படிச்சேன்னா, மாண்டூக்கியம் படிச்சேன்னா, அப்படியே எனக்கு மகாவாக்கியம் புரிஞ்சுட்டு நான் அப்படின்ற எந்த சிஷியனும் இருந்ததா சரித்திரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சங்கரே போயிருந்தா கூட அவரு குருட்ட பாதர் ஏதாவது நான் கேள்விக்கிட்டு இருப்பாரு, திட்டிருப்பாரு, ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஸோ ஈகோ ஹர்ட், அகங்காரம் ஹர்ட் ஆகிறது, ஆத்மாவை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி. ஏன்னா அகங்காரம் தானே இல்லையா, ரெண்டு மூணு சித்தாந்தம் தானே, எதை வந்து விண்டலை பண்றோமோ அது வந்து நம்ம நரிஷ் பண்ண போறதில்லை, கரெக்டா? அப்ப எது நம்ம இல்லையோ அதை வந்து ஹர்ட் பண்ணணும். அதனால அகங்காரம் ஹர்ட் ஆச்சுன்னா அதை நம்ம அலோவ் பண்ணோம்னா, குரு சாஸ்திரம் குரு சொல்றதை கேட்டுட்டே இருந்தோம்னா, கிளாஸ் கேம்ப் கட்டடிக்காம வந்துட்டே இருந்தோம்னா, இந்த சாஸ்திரம் 40 மார்க் வந்து சீக்கிரமா வாங்கிடலாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றது உங்களுக்கு புரியாது, நீங்க சொல்றீங்க ஜி, உங்களுக்கு என்னுடைய ஷூஸ்ல இருந்தால்தான் ஜி தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தோணலாம், அப்படி சொல்ல கூட சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல வச்சு கேட்டிருந்தோம். நானும் அப்படிதான் எனக்கு குருநாதர் கிட்ட பயங்கர ரெசிஸ்ட் எல்லாம் பண்ணுவேன், கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டிருவேன். அது மாதிரி நீங்க கேம்பு கிளாஸ் பண்ணிவிட்டா என்னால வர முடியாது ஜி, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பேரனை பாத்துக்கணும், எனக்கு குட்டி எத்தனை வேணா சொல்லுங்க, ஆனா அன்னைக்கு கேம்ப் காத்தாலும் அங்கே வந்துடணும். அத மாதிரி மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா 40 மார்க் ஈஸியா வரும். நாற்பது நாளைக்கு வாக்கி புரிஞ்சுதான் போகணும்.